மக்களின் பேராதரவுடன் 25வது நாள் இந்த மாதிரியான வால் போஸ்டர்ஸ் பேப்பர் எல்லாம் பாக்குறதே ரொம்ப ரேர் ஆகி போச்சு. ஏன்னா இன்னி இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன்ல தமிழ் சினிமாவில் ஒரு படம் ஒரு வாரம் ஒன்னாலே அது வந்து பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் நம்மளுடைய சர்க்கார் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி இன்னைக்கு வந்து 25th டே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணியிருக்குது. டிஸ்பைட் ஆஃப் 2.0 வேவ்ஸை தாண்டி இந்த படம் இன்னும் நிறைய மல்டிப்ளெக்ஸ் வந்து நிறைய ஸ்க்ரீன்ஸில் வந்து ஷோ போட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு 25th டே அப்படினால கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கிறாங்க. நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்து நிறைய தியேட்டர்ஸில் புக் பண்ணிட்டு திரும்பி போய் பார்க்குறாங்க பாருங்க. அதெல்லாம் கூட ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து அவங்க ட்விட்டர் வலைத்தளங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பொதுவாக விஜய் சார் படங்கள் அப்படினாலே ஒரு கருத்து கணிப்பு இருக்கு, மக்களோட கருத்து கணிப்பு விமர்சனம் இது எல்லாத்தையும் தாண்டி அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 3-4 வீக்ஸ் வந்து ஒரு லாங் ரன் இருக்கும் அப்படின்னு அதை ஒன்ஸ் அகைன் சர்க்கார் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் கிட்டத்தட்ட 280 கோடி வசூலை தாண்டி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேட்டா நமக்கு கிடைச்சிருக்கு. அது எல்லாத்தையும் விட இப்போ நம்ம சிட்டியோட அதாவது நம்ம 2.0 வந்து ஃபர்ஸ்ட் டேயோட சென்னை ரெக்கார்டு வந்து பிரேக் பண்ணியிருந்தது. அதுக்கு முன்னாடி ரெக்கார்டு வச்சிருந்தது சர்க்கார் தான், 2.37 crores வந்து ரெக்கார்டு வச்சிருந்தாங்க. அதை வந்து இப்போ 2.0 வந்து பிரேக் பண்ணிருச்சு. பட் இருந்தாலும் சர்க்கார் டிஸ்பைட் ஆஃப் ஆல் தி ஆட்ஸ் நிறைய பிரச்சனை நடந்தது, நிறைய பொலிட்டீஷியன்ஸ் வந்து பிரச்சனை பண்ணாங்க, பேனரை கிழிச்சாங்க, இது எல்லாத்தையும் தாண்டி வழக்கம் போல விஜய் சார் படங்கள் அப்படின்னால பல தடைகளை மீறி வந்து சாதிக்கிறவன் தான் தளபதி விஜய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பல தடைகளை தாண்டி இன்னைக்கு நம்ம தளபதி வந்து 25வது நாள் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ் சினிமாவில் இந்த வருஷம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரும்பு திரை கடைக்குட்டி சிங்கம் இந்த இரண்டு படங்களும் 100 நாள் வந்து ரன் ஆயிருக்குது. பரியரும் பெருமாள் ராட்சசன் 96 இது போன்ற படங்கள் வந்து 50 டேஸ் ரன் ஆயிருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் நம்மளுடைய சர்க்காரும் அந்த 50 டேஸ் கேட்டகரிக்குள்ள ஆட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு நல்லாவே இருக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி சன் பிக்சர்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தளபதி விஜய் அப்படிங்கிறப்போ ஒரு ஜெயிக்கிற குதிரை, ஸோ ஜெயிக்கிற குதிரை மேலே பெட் பண்ணி ரிட்டர்ன் கம்பேக் கொடுத்தாங்க அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கும்ல, அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு கம்பேக்காகவே இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க பேட்டை படம் கூட பண்ணுறாங்க, இதுக்கப்புறம் கன்சிஸ்டண்டாக நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் கூடிய சீக்கிரத்தில் விஜய் சாரோட ஒரு படம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் அவர் வந்து நம்ம கலாநிதி மாறன் சார் வந்து ஆடியோ லான்ஸ்ல சொல்லியிருந்தாரு. பட் அது எவ்வளோ சீக்கிரமாக நடக்க போகுது அப்படின்னு தெரில. அண்ட் தளபதி 63 செட் ஒர்க்கும் நம்ம முத்ராச்சர் வந்து போட ஆரம்பிச்சார். மோஸ்ட் ப்ராபப்ளி பிப்ரவரி 1st week அந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷம் தீபாவளி தான் நம்மளது தான் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி ஃபேன்ஸ் ரொம்ப பயங்கரமாக எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த சர்க்காரோட 25th எந்த அளவுக்கு ஸ்பெஷல் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சினிமா அப்டேட் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா nettv5.com அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலான ஒரு வெப்சைட் எங்களுக்கு இருக்குது. அந்த வெப்சைட்டுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் ஆஸ் வெல் அஸ் இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் நான் பேஸ் பண்ணேன், அதை நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 2.0 ஸ்பெஷலாக சேர்ந்து நமக்கு வந்தா ராஜாவாக தான் வருவேன்னு சொல்லி நம்ம எஸ்டிஆரோட நடிப்பில் வெளிவந்திருந்தா அந்த படத்தினுடைய டீசர் வந்திருக்கு. அந்த டீசரோட ரியாக்ஷன் என்ன அது ஒரு சின்ன சின்ன பிரேக் டவுன் பண்ணியிருக்காரு உங்களோட ஃபேவரட்டான ஆங்கர் ஏகே, அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் ஆஸ் வெல் அஸ் இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் நான் பேஸ் பண்ணேன், அதில் போய் பார்த்து நீங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கலாம்.